ஹாப்பி வெல்கம் டு பிராப்ரியன்லாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன். ரைட்டு, இன்னைக்கு அந்த வீட்டில் எதை பற்றி பார்ப்போம்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறப்பா, ரெண்டு நாள் நல்லா ஆளை காணாமேன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மலைக்கு ஒரு வேலையை போயிட்டோம்ப்பா, அதாவது சந்தையை சுற்றி பார்க்குறதா நம்மளுக்கு வேலை. ஸோ ஒரு நாலு நாளைக்கு கண்டன் கிடைக்குமே அப்படிங்கிற நோக்கத்தில் போனோம்ப்பா. ஸோ அந்த செட்டப்லாம் பார்த்தாலே நிறைய பேர் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருப்பேன், அதாவது சாரி அந்த தம்ப்நெயில் போட்டிருப்பேன். சரி ஓகே, ரைட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 சேவலுக்கான வீடியோவில் என்னென்ன சேவலாம் வந்துச்சு, ஸோ வேலை நிலவரத்தை பற்றி இன்றைக்கி வந்து பார்த்துருவோம். இல்லை என்ன பிபிஎஃப் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சேவலை பார்த்தானா? அப்போ நாங்கள் புறா பிரியர்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்களாம் கேட்கலாம்ப்பா. ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறா, முயல், நாய்க்குட்டியெல்லாம் ஏகப்பட்டது எக்கச்சக்கமாக வந்துச்சுப்பா. ஃபிஷ்ஷஸ் பற்றி, ஃபிஷ்ஷஸ் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம போகவே இல்லைப்பா. ஏன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களே போர்டு போட்டு காமிக்கிறாங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு எழுதி போட்டிருந்தாங்க, நான் உங்களுக்கு தமிழில் படித்து காட்டுறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, ரைட்டே, இப்போ வந்துட்டு நம்ம பஞ்சாயத்தெல்லாம் விட்டுருவோம், இப்போ நம்ம கோழிங்குள்ளே போயிடுவோம். ஏன்னா இது வீடியோ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துக்கு தான் இருக்குது, ஏன்னா அவ்வளோதான் கோழியே வந்துருந்துச்சு. அதிலே நம்ம கதை பேசியிருந்தேன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அப்புறம் விலை நிலவரத்தினா சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் சரி ஓகே, ரைட்டே, வீடியோ பார்க்குறக்குமே இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி கூட இருக்க பெல் லைக் அணைக்கு பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் தான் டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓ, வாங்க சீக்கிரமாக உள்ளே போய்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட ஆரம்பத்திலே கொஞ்சம் சண்டைலாம் இருக்கும், அவசரப்பட்டு வேறு சண்டை வீடியோலாம் வேறு போட்டு தொலைஞ்சிட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தூக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சேவை சண்டை காமிக்கக்கூடாது அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கனால. ஸோ ஒரே ஒரு சண்டை தான் வச்சாங்க நம்ம போகும்போது, அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு அழகாக போட்டேன் பாருங்களேன். அது ஒரு 9 செகண்ட் 10 செகண்ட் கூட இருக்காது, அதுக்காண்டி இந்த வீடியோ ஃபுல்லாக தூக்குவாங்க. சரி ஓகே, ரைட்டு, வாங்க பார்ப்போம். அதாவது ஒரு வெள்ளை சேவை ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிளிமுக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம்னா, அப்போ அது பார்த்தீங்கன்னா சேவை வந்துட்டு 3500, பொட்டை பார்த்தீங்கன்னாக்க 2 ரூபாய்க்கு சொல்லியிருந்தாங்க. அந்த உங்கள் கையில் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3000 ரூபா சொல்லியிருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியில் சண்டை ஃபைட் பண்ணோம், அதாவது சண்டை வீடியோ இதோட தான் இருக்கும். நல்லா இருந்துச்சுப்பா, பட்டா சேவை தான், ரொம்ப பெருசானா கிடையாது, ஒரு 2 வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 ரூபா ரேட்டு சொல்லியிருந்தாங்கப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வந்துட்டு எடுக்கிறவங்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா நான் பொட்டைக்கோழி வெளியே கேட்ட போதெல்லாம் 7 ரூபா 8 ரூபா 10 ரூபா 15 ரூபான்னாங்க. இதெல்லாம் சும்மா இல்லைப்பா, 15,000 10,000 அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து கேட்டோமா 1,500 ரூபாய்க்கே பொட்டைக்கோழி இருக்குது. ஆனால் என்ன ஒரு லைனேஜ் பொட்டை, நல்ல ஒரு லைனேஜ் பொட்டையான்னு தெரில, இருந்தாலும் பொட்டை பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தான் பாருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கத்திக்காலும் வரும், வெத்துக்கால் ரெண்டுக்குமே ஃபேமஸ் தான் அந்த சந்தை. ஆனால் பெஸ்ட்டாக அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா கத்திக்கால் தான்ப்பா வரும். ஒரு சில பேர்னா கத்திக்கால் சேவலே நல்லா தீயாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த வாரம் வரத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் சேவை ஒன்றும் பிடிக்கலப்பா. ஸோ ரேட்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே சேவை கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ சேவை வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்கல, உடம்பு சைஸ் இல்லை. இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லணுங்களேன், ஒரு சில சேவைனா வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட கலர் பார்த்திங்கன்னா பூதி கலரு, ஸோ பொன்றம் பூதிம்பாங்க அந்த கலரு, கால் கணத்துலேருந்து எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வால் அம்சம் எல்லாம். ஆனால் முகம் அம்சம் பார்த்திங்கன்னா அந்த சேவலுக்கு இல்லை. அப்புறம் இன்னும் சில சேவலுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, உடம்பு பார்த்திங்கன்னா இல்லைப்பா, சண்டை செய்துன்றாங்க. ஆனால் அந்த உடம்புக்கு பார்த்திங்கன்னா கத்தியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா சேவை வந்துட்டு நம்ம தலையில் துண்டை தான் போட்டு போகணும். சேவை அப்பயே தோத்துருச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதான், கத்தியெல்லாம் நெஞ்சில் இறங்குச்சு அப்படின்னா அதெல்லாம் தாங்க முடியாது, கடைசி வரைக்கும் நின்று போராட முடியாது, பயப்படலாம் கூட. சரி ஓகே, ரைட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிண்ணிக்கோழி, வான்கோழி, அப்புறம் வாத்து குஞ்சுங்க, வேறு என்ன கோழி இருக்குது, அப்புறம் அந்த கருங்கோழி, காட்டுக்கோழி, ஐயோ காட்டுக்கோழின்ற பாருங்க, நாட்டுக்கோழி, ஏதோ ஒரு கோழிப்பா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா குஞ்சில் எல்லாம் விற்பனைக்கு இருக்குங்க. ஸோ நம்மள்கிட்ட இல்லைப்பா எல்லாம் இந்த பொன்மலை சந்தையில், ஓகேங்களா? அதோட விலையினால வரோம்னா நான் கேட்கல, ஏன்னா அந்த அண்ணன் பிஸியாக இருந்தாங்க, அப்போ போய் கேட்டோம்னா தூக்கி போட்டே நம்மளை மிதிப்பாங்க. சரி ஓகே, ரைட்டு, அப்புறம் ஒரு சில பேருக்குலாம் நண்பர்களுக்கெலாம் டவுட் இருக்கும்ப்பா, இந்த சந்தை எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதெல்லாம் அதை பார்த்திங்கன்னா நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும், சீக்கிரமாக முடிச்சிடுறது நல்லது. அப்புறம் இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், இங்கே பார்த்திங்கன்னா சீக்கு கோழிலாம் வருமே ப்ரோ, இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்குனா சீக்கு கோழிலாம் வந்துச்சுன்னா நாங்கள் எப்படி ப்ரோ பார்த்து வாங்குறதுன்ட்டு. ஸோ சீக்கு கோழி இருக்க தான்ப்பா செய்யும், நம்ம தான் அதில் நல்லா செலக்ட் பண்ணி வாங்குற தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்துட்டு போய் வாங்கலாம் தாராளமாக, ஓகேங்களா? அது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். அதே போல் தான்ப்பா இந்த சந்தையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்மளாம் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக்கு. ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டமான கோழியாகவே சூப்பராக இருக்கும்ப்பா, நல்லா ஹைட்டிலேருந்து வெயிட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாம் நெஞ்சு மட்டத்துக்குனா பறக்கும்ப்பா. அந்த மாதிரி கோழியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ தான் அந்த மாதிரிலாம் எந்த கோழியும் வரதில்லப்பா. இப்போ வரதுங்க எல்லாமே இந்த முட்டி சைஸு, இடுப்பு சைஸு, இந்த மாதிரி பறக்கிறத தான் கொண்டு வராங்க. ஏன்னு தெரில சேவை மார்க்கெட் இப்போதைக்கு டவுனாக போயிட்டுருக்கு, விலை நிலவரம்படி ஓரளவுக்கு ஓகே தான் தேறிச்சு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க குட்டி குட்டி குஞ்சுங்களே ரெண்டு
நல்லதுதான் பார்த்து வாங்கிட்டு போலாம்ப்பா. சரி ஓகேப்பா, இன்றைக்கி வரத்து அதிகமாக வராதனால சேவை போட்டோகோலிங்க இந்த வீடியோஸ்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் வீடியோவில் நிறைய கதைலாம் பேசுவோம்ப்பா. இந்த சந்தை எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எப்படினா இங்கே வரலாம், பஸ்ஸில் வரணுமா, இல்லை காரில் வரணுமா, இல்லை பைக்கில் ட்ரெயினில் கூட வரணுமா, எல்லாத்தையும் பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்களா. சரி ஓகே ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், பிபியா.